வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுச்சு கோழிக்கோடில். ரொம்ப சோகமான விஷயந்தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதில் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பேன். அந்த க்வெஸ்சன் என்னென்னா, இதே மாதிரி 2010 ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு, அது என்ன ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டு எங்கே இல்லை கிராஷ் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தெரியல அப்படின்னா வீடியோ எண்டில் நானே உங்களுக்கு சொல்கிறேன். நேத்திக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அண்ட் ரெண்டு துண்டாக போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வந்திருக்கு. டோட்டலாக அதில் பார்த்தீங்கன்னா 190 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் 10 சில்ட்ரன்ஸ் முதற்கொண்டு, அதாவது பேபிஸ், ஒரு 5 இயர்ஸ் கீழே இருக்கிற பேபிஸ் முதற்கொண்டு, அண்ட் 6 கேபின் க்ரூஸ் இருந்திருக்காங்க. இது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு கோழிக்கோடில் ரொம்ப மழை, அது கேரளாவில் இந்த மான்சூன் சீசனில் ரொம்பவே மழை கண்டிப்பாக இருக்கிறதுன்றது சகஜமான விஷயம். அதே மாதிரி தான் ஆக்சுவலி இது நடக்கிறதுக்கு லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா, இடுக்கி கேரளா டிஸ்ட்ரிக் தான், இடுக்கியில் லேண்ட்ஸ்லைடு ஆகிருக்கு இந்த ஃப்ளட்னால். ஸோ அதிலே கொஞ்சம் பேர் பயந்துட்டாங்க. அண்ட் இது நடக்கும்போது இன்னும் பயந்துட்டாங்க மக்கள். அண்ட் இதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அவங்க வந்து துபாயிலேருந்து வந்த ஃப்ளைட், ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அட்டம் பண்ணாங்க. அந்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்றதுனால அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா, அவங்க சரி ஓகே லேண்ட் பண்ணலாம், லேண்ட் பண்ணி தான் ஆகணும், ரொம்ப நேரமாக வானத்தில் சுற்றின்னு இருந்திருக்காங்க, அவங்களால லேண்ட் பண்ண முடியாமல் செகண்ட் டைமில் சரி லேண்ட் பண்ணிடலான்னு பண்ணும்போது, கீழே கரெக்டாக இறக்கி லேண்ட் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குன்னா, ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கு ரோடில். ஸோ டயர் இறங்கும் போது ஃபுல்லாக ஸ்கிட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டிச் இருந்திருக்கு. டிச்சில் மாட்டி ஃப்ளைட்டு ரெண்டு துண்டாக போயிடுச்சுங்க. அதில் இருந்த டோட்டலாக 190 பேசஞ்சர்ஸ் அங்கே ரொம்ப ரெண்டு துண்டாக ஆகிட்டாங்க. அதாவது 190 பேசஞ்சர்ஸ்க்கு அங்கே இன்ஜுரி இல்லை. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 18 பேசஞ்சர்ஸ் வந்து செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிறவங்கள இப்போ தான் ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைலட்ஸ் இறந்துருக்காங்க. அந்த ஃப்ளைட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா IX1134. கரெக்டாக நேற்றுக்கு 7:40 PM லேண்ட் ஆகணும். லேண்ட் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கு. அண்ட் எல்லாருமே அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணுங்கள், அங்கே இருக்கிறவங்களாம் திருப்பி சர்வை ஆகி வரணும். அது என்ன ஃப்ளைட்டு, என்ன மாடல் பார்த்தீங்கன்னா, Boeing 737. போயிங்கிறது ஒரு கம்பெனி. அண்ட் அதே மாதிரி தான் இந்த 737 ஒரு ஒரு ஃப்ளைட்டோட வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸில் அந்த ஃப்ளைட்டோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பேசஞ்சர்ஸ் இருக்கலாம். ஆனால் இவங்க ஜஸ்ட் 190 தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த கொரோனா இஷ்யூஸ்னால அவங்கள இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் அவங்க சீட்ஸ் எல்லாமே புக் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த இஷ்யூ இது வந்து இந்த ஃப்ளைட்டோட இஷ்யூஸ் வந்து முன்னாடியே இருக்குது. ஏர் இண்டியாவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இல்லை. அண்ட் ரொம்ப பழைய ஃப்ளைட்ஸு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷர்ஸ் கிட்டேருந்து தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் நாள் போயிட்டு இருந்தது. அண்ட் அதனால் இப்போ மெயின்டெனன்ஸ் சரியில்லை. அண்ட் இந்த மான்சூனுக்கு நான் இதான் சொல்கிறேன்னா, இந்த மான்சூன் டைம், இந்த டைம் தான் ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நடக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. இந்த இஷ்யூக்கு காலிகட் ஏர்போர்ட் ஏவியேஷன் அஃபிஷியல்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்னலாம் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் அது வந்து அந்த ரன்வே பார்த்தீங்கன்னா டாப் டேபிள் ரன்வே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரன்வே வந்து தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ டேலண்டடான பர்சன்ஸ், எவ்வளோ பெரிய டேலண்டடான பைலட்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு அங்கே லேண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் கேரளான்றதே ஒரு மாதிரி ஒரு மலை பிரதேசம் தான், அங்கே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த டிச் சொன்ன மாதிரி டிச் இருக்குது. அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்யூஸ்லேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான பங்கு ஏரோப்ளைனில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜின் அதெல்லாம் இல்லாமல் முக்கியமான பங்கு தான் அந்த பாடி, கிட்டத்தட்ட பாடின்னு சொல்லலாம். அந்த பாடி தான் ரெண்டு பங்காக போயிடுச்சு. அதனால் அதுதான் வந்து இன்னொரு மெயின் ரீசன்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில். இப்போது இந்த இன்சிடெண்ட்டை இந்தியன் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பீரோவுக்கு மாற்றிருக்காங்க. அவங்க தான் இப்போ ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க, என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நடுவில் இல்லாமல் அது நடுவில் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மோடி அண்ட் விராட் கோலி, ஷாருக்கான் எல்லாருமே வந்து வருத்தம் தெரிவித்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இன்னோட வீடியோ. எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, அங்கே இருக்கிற பேலன்ஸ் எல்லாருமே வந்து உயிர் பிழைக்கணும். அண்ட் எந்த ஒரு இன்ஜுரிஸுமே இல்லாமல் எல்லாமே சேஃபாக வெளியில் வரணுன்றது நீங்கள்
ப்ரே பண்ணிக்கோங்க. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளைட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2010 இதே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான் நடந்திருக்கு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூரில், அதில் 158 பீப்புள் இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த குவஸ்டினோட ஆன்சர். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு கரண்ட் இஷ்யூஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நிறையா இருக்குது, என்னோடய சேனலில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.